லாஸ்ட் வீடியோவில் அனாலிசிஸ் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம். இப்போது இன்டிட்டர்மினசி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இன்டிட்டர்மினசி அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள், ஒரு ரெண்டு சப்போர்ட் உள்ள ஒரு பீம் இருக்குது, சிம்ப்ளி சப்போர்ட்டடாக இருக்குது. அதை எனக்கு சால்வ் பண்ணுறது ஈஸி, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எனக்கு ஓகே. இதே இது அந்த இடத்துல அதே ஸ்பேனுக்கு இன்னொரு சப்போர்ட் நான் வைக்கிறேன்னு வச்சுப்போமே. சே ஃபார் எக்ஸாம்பிள், மூணு சப்போர்ட்டும் நாலு சப்போர்ட்டும் வைக்கிறேன். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பீம் முன்னாடி இருந்ததை விட வந்து ஸ்பேன் கம்மியாயிட்டதுனால டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி முதல்ல ஒரு லோடு ஆக்ட் ஆகிறத ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் டோட்டலாக ரெசிஸ்ட் பண்ணணும். அப்போ பீமோட லைக் பீமோ காலமோட மெம்பர்ஸோ லைக் சைஸஸோ நம்ம அதிகமாக கொடுக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, அதே லோடு நாலு சப்போர்ட்டுக்கு ஸ்பிளிட் ஆனதுனால சைஸஸ் ரொம்ப கம்மியாயிரும் இல்லையா. அப்போது மோஸ்ட்லி நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணுவோம்னா இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போது இன்டிட்டர்மினசி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டேன். இப்போ எப்படி பார்க்குறது, ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தது தான். ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பியை வச்சு அன்னோன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லை, ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை வச்சு என்னால் வந்து அன்னோன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை அப்படின்னா இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போது நம்ம சொன்ன கேசஸ்க்கு ஆர்ஏ ஆர்பி ஆர்சி மூணு அன்னோன் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் அதில் ரெண்டு தான் அவைலபிள், சமேஷன் ஆஃப் வி ஈக்குவல் டு ஜீரோ, எம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ அன்னோன்ஸ் அதிகமா இருக்கு எதை விடனா ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனோட. அப்ப ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனோட அன்னோன்ஸ் அதிகமா இருக்குன்னா அதுதான் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இதை ஸ்டாட்டிக் இன்டிட்டர்னசி கைனமேட்டிக் இன்டிட்டர்னசின்னு ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ ஸ்டாட்டிக் இன்டிட்டர்னசி வந்து எதை பொறுத்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸஸை பேஸ் பண்ணியிருக்கு. கைனமேட்டிக் இன்டிட்டர்னசி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு, டிகிரி ஆஃப் ஃப்ரீடமை பேஸ் பண்ணி. ஸோ இப்போது நமக்கு போகிறதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் நமக்கு தெரியணும். இப்போது நான் சப்போர்ட் காமிக்கிறேன், இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். இந்த சப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் சப்போர்ட் எடுத்துக்கிறேன். ஃபிக்ஸட் சப்போர்ட் எத்தனை விதமாக ரெசிஸ்ட் பண்ணுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எஃப்எக்ஸில், எஃப்ஒயில், மொமெண்ட்டில் மூணு விதமாகவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், அதாவது ரியாக்ஷன் கொடுக்கும். இதே இது பின்டு சப்போர்ட் எடுத்துக்கிறோம். பின் சப்போர்ட் எப்படி இருக்கும், எஃப்எக்ஸ் எஃப்ஒய் மட்டும்தான் அதனால் ரெசிஸ்ட் பண்ண முடியும், மொமெண்ட்டை அதனால் ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அதுதான் அந்த சப்போர்ட்டோட நேச்சர். அகெயின் அதுதான் நமக்கும் வேணும். ஒரு சப்போர்ட் மூவ் பண்ணப்போ ஒரு ஹிஞ்சு டோர் இருக்குன்னா ஆப்வியஸாக மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ எனக்கு அந்த இடத்துல மொமெண்ட் தேவைப்படுது, ஃபைன். அடுத்தது வந்து ரோலர் சப்போர்ட். சிம்பிளி சப்போர்ட்டடில் இருக்கிற ரோலர் சப்போர்ட், சிம்பிள் ரோலர் சப்போர்ட், அது எப்படி இருக்குன்னா வேர்டிக்கலாக மட்டும்தான் லோடை ரெசிஸ்ட் பண்ணும், ஹாரிசான்டலாகவும் ரெசிஸ்ட் பண்ணாது, மொமெண்ட்டையும் ரெசிஸ்ட் பண்ணாது. இதே இது கைடட் ரோலர் ஆர் ஃபிக்ஸட் ரோலரில் எப்படி இருக்கும் அப்படின்னா மொமெண்ட்டும் வேர்டிக்கலும் ரெசிஸ்ட் ஆகும், ஹாரிசான்டல் ரெசிஸ்ட் ஆகாது. இப்போது இவ்வளோ நேரம் நம்ம பேசினது எல்லாமே ரெஸ்ட்ரைன்ஸ். ஃபிக்ஸடுக்கு 3, சிம்பிளி ஹிஞ்சட் சப்போர்ட்டுக்கு 2, சிம்பிள் ரோலருக்கு 1, கைடட் ரோலருக்கு 2. இது ரெஸ்ட்ரைன்ஸ் பற்றி பேசணும் இல்லையா. இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறது வந்து ஸ்டாட்டிக் இன்டிட்டர்னசி. இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, மொத்தமே மூணு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் தான் இருக்குது. என்ன ஆகுது அப்படின்னா ஃபிக்ஸட் சப்போர்ட் மூணு விதமாக ரெஸ்ட்ரைன் பண்ணிடுச்சு. அப்போது எத்தனை விதமாக ஃப்ரீயாக மூவ் ஆகும்னா எந்த விதமாகவும் ஃப்ரீயாக மூவ் ஆகாது. அப்போது இட் இஸ் ஜீரோ தேர். அப்போது அந்த இடத்துல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் ஃபிக்ஸட் சப்போர்ட் இஸ் ஜீரோ, ஃபைன். இப்போது பின்டு சப்போர்ட் எத்தனை விதமாக மூவ் ஆகும்னு பார்த்தோம், ஒன் டைரக்ஷனில் விச் இஸ் லைக் மொமெண்ட் மட்டும் ஆகும்னு பார்த்தோம். அப்போ அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து எவ்வளவு அப்படின்னா 1. ரோலர் சப்போர்ட் எத்தனை விதத்தில் பார்த்தோம், ஹரிசான்டலாக மூவ் ஆகும், மொமெண்ட்டும் கொடுக்கும். அப்போ அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 2. அதே இது கைடட் ரோலர் என்ன பண்ணுவோம், ஹாரிசான்டலாக மட்டும்தான் மூவ் ஆகும். அகைன் அப்போ அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 1. இப்போ புரியுதா, ரெஸ்ட்ரைன்ஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ரெஸ்ட்ரைன்ஸை வச்சு படிக்கிறது ஆப்வியஸ்லி ஸ்டார்டிங் இன்டர்டர்னசி, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு படிக்கிறது கைனமேட்டிக் இன்டர்டர்னசி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னாலே ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க. காலேஜ் டேஸில் நம்ம அசச் அப்படியே சும்மா காதில் கேட்டு படிச்சுட்டு வந்திருப்போம், டீட்டெயிலாக இப்போ தெரிஞ்சுப்போம், ஃபைன். இப்போ என்னென்னா இது வந்து 2D ஸ்ட்ரக்சருக்கு. இதே இது 3D ஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னா, சி ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எப்பயுமே 3 கிடையாது, 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் அல்லது பிளேன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், அதுக்கு தான் வந்து 3. இதே இது வந்து ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் அல்லது 3D ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் டோட்டலாக 6 இருக்குது. என்னென்ன தெரியுமா, சமேஷன் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0, வி ஈக்குவல் டு 0, எம் இஸ் ஈக்குவல் டு 0. அது வந்து எஃப்ஐ எப்படி பிரிக்கிறோன்னா லைக் அது வந்து ஸ்டாட்டிக்கு, ஐ மீன் லைக் 2Dக்கு இல்லையா. இதுக்கு எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எஃப்ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, எஃப்இசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மூணு ஆக்சியல் ஃபோர்ஸஸ்க்கும் மூணு மொமெண்ட்ஸுக்கும், எம்எக்ஸ் எம்ஒய் எம்இசட் மூணு மொமெண்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போது ரெஸ்ட்ரைன்ஸ் பற்றி பேசணும்னா ஃபிக்ஸடில் 3Dல ரெஸ்ட்ரைன்ஸ் இருக்குன்னா 6 அன்னோன், 6 ரெஸ்ட்ரைன்ஸ் இருக்கும். இதே இது பின்டாக இருக்குது அப்படின்னா 3 ரெஸ்ட்ரைன்ஸ் இருக்கும். அதே இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் ரோலராக இருக்குது அப்படின்னா 1 ரெஸ்ட்ரைன் தான் இருக்கும் எந்த டைரக்ஷனில் பார்த்தாலும். கைடட் ரோலராக இருக்குன்னா 4 இருக்கும். இதுதான் வந்து ரெஸ்ட்ரைன்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போது டிகிரி ஆஃப் ஃப்ரீடமை வேறு விதமாக சொல்லித்தரேன். போனதில் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ பாருங்கள்,
டிகிரி ஆஃப் ஃப்ரீடமையும் ரெஸ்ட்ரெயின்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் வரும். இவ்வளோ தான். இப்போது ஃபிக்ஸட் சப்போர்ட் எடுத்துப்போமா, ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் ரெஸ்ட்ரெயின் எவ்வளோ வருது? 6. அப்போது என்ன ஆட் பண்ணால் 6 வரும்? ஆப்வியஸ்லி 0. அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபிக்ஸடுக்கு 0. பிண்டு சப்போர்ட்டில் மொத்தம் 3 விதமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், ரெஸ்ட்ரெயின் பண்ணுன்னு பேசியிருக்கோம் இல்லையா. அப்போது டோட்டல் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் என்ன? 3D(6). அப்போது அங்கே 3 3+3 6 இல்லையா. இப்போது சிம்பிள் சப்போர்ட் ரோலருக்கு உங்களுக்கே தெரியும், 1 தான் இதாகும். அப்போ 5 ways அது வந்து மூவ் ஆகும். கைடட் ரோலருக்கு 4 restraint, அப்போ 2 ways டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். இது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மெத்தடாலஜிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு போர்ட்டல் ஃப்ரேம் பார்க்குறோம். இந்த போர்ட்டல் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு எண்டும் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. ரெண்டு எண்டும் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் எவ்வளோ இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். 3 3 6 இருக்கும். இது அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல ஃபார்முலா வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 3C-R' அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டெர்மசிக்கு 3C-R'. சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கட். அதாவது நீங்கள் உங்களோட கொடுத்துருக்கிற போர்ட்டல் ஃப்ரேமை நீங்கள் கட் பண்ணணும். ஸோ தட் அந்த கட் எப்படி இருக்கணும்னா பேஸ் ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரீ மாதிரி இருக்கணும்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ட்ரீ எப்படி இருக்கும்? பேஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், மேலே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும், அதில் எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணாலும் இருக்கலாம். அப்போது இந்த கேஸ்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து க்ளோஸ்டாக லூப் மாதிரி இருக்குது இல்லையா போர்ட்டல் ஃப்ரேமில். இங்கே நீங்கள் சென்டரில் ஒரு கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ட்ரீ வித் அ பிரான்ச். ஆப்போசிட் எண்டு எப்படி இருக்கும்? ஒரு ட்ரீ வித் அ பிரான்ச். இவ்வளோதான் விஷயம். இங்கே எத்தனை கட் பண்ணியிருக்கீங்க? ஒரே ஒரு கட் தான் பண்ணியிருக்கீங்க. ஆர் டேஷ் இங்கே 0 போட்டுப்போம். இப்போதைக்கு நான் ஆர் டேஷ்னா என்னன்னு சொல்லலை, அடுத்த நியூமரிக்கலில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்ப்போம், உங்களுக்கே புரியும். அப்போ 3C-R' இல்லையா, 3 × கட் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு கட்டு தான். ஆர் டேஷ் 0. அப்போ 3 × 1 என்ன? விச் இஸ் 3 − 0 = 3. அப்போ டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டெர்மினசி இங்கே டோட்டலாக எவ்வளோனா இட் இஸ் 3. ஸோ டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டெர்மினசியை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒன்று எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினசி, இன்னொன்று இன்டர்னல் இன்டிட்டர்மினசி. எக்ஸ்டர்னல் இப்போ நம்ம பார்த்த அந்த வேல்யூ வந்து டோட்டல் இன்டிட்டர்மினசி. இப்போதைக்கு நம்ம ஒரு 4 example கேஸ்க்கு டோட்டல் இன்டிட்டர்மினசி பார்த்துருவோம். டீட்டெயிலாக எக்ஸ்டர்னல் இன்டர்னல் அப்புறமா பார்ப்போம். இப்போது இதே போர்ட்டல் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. பட் ரெண்டு எண்டும் ஃபிக்ஸ்டாக இல்லாமல் ஒரு எண்டு வந்து பின்டாக இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது கட்டு எத்தனை வரும்னா அதே கட்டு தான், மேலே நம்ம சொன்னால் அதே கட்டு தான் வரும். பட் ஆர் டேஷ் என்னன்னா இந்த இடத்துல ஒரு எண்டில் ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்குது. அதாவது என் ட்ரீ மாதிரி நான் இமேஜின் பண்ணேன்னா ஃபிக்ஸட் பேஸ் இருக்குது, வேற இங்கே எனக்கு ஃபிக்ஸட் பேஸ் கிடைக்கல, எங்கே? சிம்பிளி சப்போர்ட் எடுக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா சிம்பிளி சப்போர்ட்டை ஃபிக்ஸடாக மாற்றணும். சிம்பிளி சப்போர்ட்டட் எத்தனை விதத்தில் ரெஸ்ட்ரெயின் பண்ணணும்னா ரெண்டு விதத்தில், அதாவது பிண்டு சப்போர்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ரெண்டு விதத்தில். விச் இஸ் லைக் FX ரெசிஸ்ட் பண்ணும், FY ரெசிஸ்ட் பண்ணும். எங்கே ரெசிஸ்ட் பண்ணாது? M ரெசிஸ்ட் பண்ணாது. அப்போ நான் அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரெயின் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக மாறிடும். நான் எத்தனை ரெஸ்ட்ரெயின்ஸ் ஆட் பண்ணுறனோ அதுதான் ஆர் டேஷ். அதாவது ஃபிக்ஸ்டாக மாற்றுறதுக்கு எத்தனை ரெஸ்ட்ரெயின்ஸ் ஆட் பண்ணுறனோ அதுதான் வந்து ஆர் டேஷ். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 3C-R' 3C எத்தனை இருக்குது? கட்ஸ் எத்தனை? 1. ஆர் டேஷ் எத்தனை இருக்குது? 1. அப்போது 3 × 1 − 1 போட்டோம்னா நமக்கு டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டெர்மினசி என்ன வருது? 2. நவ் யூ காட் இட். 3C-R'. இப்போது போர்ட்டல் ஃப்ரேமே தான், பட் ரெண்டு டெக் இருக்குது, ஓகே, ரெண்டு பே இருக்குதுன்னு வச்சுப்போம். சாரி, ஒரு பே ரெண்டு ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போது எத்தனை கட் பண்ணணும்னா ரெண்டு கட் பண்ணணும். ஃபிக்ஸட் சப்போர்ட் தான் ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. அப்போது 3C-R' போட்டோன்னா 3 × 2 − 0. அப்போ டோட்டலாக டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டெர்மினசி என்ன அப்படின்னா 6. ஒன்றும் இல்லை, டிகிரி அப்படிங்கிறது என்னென்னா எத்தனை அன்னோன்ஸ் எனக்கு அங்கே இருக்குது, ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் தாண்டி எனக்கு எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த டிகிரி அப்படிங்கிற டேர்மோட இது. DS = 6. இப்போ பாருங்கள் இந்த கேஸில் பாருங்கள், மொத்தம் வந்து ரெண்டு பே இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 3 floors இருக்குது. இதில் எத்தனை கட்ஸ் பண்ணணும்னா ஒரு ஃப்ளோருக்கு நான் ஒரு கட் பண்ணுறேன். அப்போ டோட்டலாக எனக்கு எத்தனை கட்ஸ் வருது அப்படின்னா 9 cuts வருது. அப்போது 8 cuts தான் ஆக்சுவலாக வரும். இந்த இடத்துலையும் ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால நமக்கு 9 cuts வருது. அப்போது 3 × 9 − இங்கே எல்லா சப்போர்ட்டும் ஃபிக்ஸட் சப்போர்ட், அதனால எனக்கு ஆர் டேஷே அந்த இடத்துல வரல. ஸோ 3 × 9 எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 27 இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த கேஸில் இன்டர்னல் ஹிஞ்ச் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? இன்டர்னல் ஹிஞ்ச் ஒன்று இருக்குது. அப்புறமா இங்கே வந்து ஒரு கைடட் ரோலர் வந்து இன்பிட்வீன் தி பீம்ஸ், ஓகே, பீமில் சென்டரில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆர் டேஷ் எப்படி கால்குலேட் பண்ணுறது நமக்கு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் டேஷ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, சென்டரில் ரோலர் கைடட் ரோலர் இருந்துச்சுன்னா கைடட் ரோலர் எத்தனை விதமாக மூவ் ஆகும்? ஒரே ஒரு விதமாக, அதாவது ஹரிசோன்டலாக மட்டும். அப்போ அதுக்கு ஆர் டேஷ் என்ன? 1. இதே இது கைடட் ரோலர் வெர்டிக்கலாக இருந்தால் இந்த கேஸ், ஹாரிசான்டலாக இருந்துச்சுன்னா இந்த கேஸ், ரெண்டுத்துலேயுமே ஆர் டேஷ் வந்து 1 தான். இப்போது இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்துச்சுனாலும் ஆர் டேஷ் வந்து 1 தான்.
ஆனால் இன்டர்னலாக ரோலர் சப்போர்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆர் டேஷ் வந்து 2. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, வேர்ட் ரோலர் சப்போர்ட் எத்தனை விதமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், ரெஸ்ட்ரைன் கொடுக்கும், ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் ஹாரிசான்டலாகவும் மூவ் ஆகும், மொமெண்ட்டும் மூவ் ஆகும். அப்போ எத்தனை ரெஸ்ட்ரைன்ஸ் ஆட் பண்ணால் அது ஃபிக்ஸ்டாக மாறும், ஆர் டேஷ் வந்து அந்த இடத்துல 2. ஸோ யா, தீஸ் ஆர் த கேசஸ். இப்போ நம்ம ஆர் டேஷ் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நம்மளோட பீம்க்கு வரும் வந்து பார்க்கும்போது, நம்மளோட போர்ட்டல் ஃப்ரேமை பார்க்கும்போது, இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்குது. இந்த இன்டர்னல் ஹிஞ்ச் பார்க்குறீங்கன்னா, இது இன்டர்னல் ஹிஞ்சில், இது வந்து ஜாயிண்ட் ஹிஞ்ச். இந்த ஜாயிண்ட் ஹிஞ்சில் எத்தனை மெம்பர்ஸ் ஆட் ஆகுதுன்னு பாருங்கள். மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆகுது, 4 மெம்பர்ஸ் ஜாயின் ஆகுது. அப்போது இந்த இடத்துல ஆர் டேஷ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, எம் டேஷ் மைனஸ் 1. எம் டேஷ் அப்படிங்கிறது என்னன்னா, எத்தனை மெம்பர்ஸ் அங்கே வந்து ஜாயின் ஆகுது அப்படிங்கிறது. இங்கே 4 மெம்பர் ஜாயின் ஆகிருக்கு இல்லையா. ஸோ எம் டேஷ் மைனஸ் 1னா மொத்தம் 3 ரெஸ்ட்ரெயின்ஸ், 3 ஆர் டேஷ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். கைடட் ஃபிக்ஸட் ரோலருக்கு உங்களுக்கே தெரியும் ஆர் டேஷ் வந்து 1. இப்போ இதில் எத்தனை கட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்ஸ் 1, கட் 2, கட் 3, கட் 4, கட் 5. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 5 கட்ஸ் கொடுக்க போகிறோம். ஆர் டேஷ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 8. ஏன்னா இங்கே வந்து ஒரு ரோலர் சப்போர்ட் வந்து இதில் இருக்குது, சப்போர்ட்டில் இருக்குது, இன்னொன்று இன்டர்னல் ஹிஞ்சாக இருக்குது, இன்னொன்று வந்து இன்டர்னல் ரெண்டு வந்து இன்டர்னல் பீம்ஸில் இன்டர்னல் சப்போர்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து கேசஸ் ஃபார் போர்ட்டல் ஃப்ரேமுக்கு ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி எப்படி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணியிருக்கோம், 3C மைனஸ் ஆர் டேஷ். இந்த 3 கட்லாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு வந்து இது வேணாம், எனக்கு வேறு மாதிரி மெத்தட் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா, 3M ப்ளஸ் ஆர் மைனஸ் 3J. அதாவது 3M ப்ளஸ் ஆர் மைனஸ் 3J. எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெம்பர், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரியாக்ஷன், அண்ட் ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாயின். ஸோ உங்ககிட்ட எத்தனை மெம்பர்ஸ் இருக்கோ அதை 3 × அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எத்தனை சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்கோ அதில் ஆரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -3 × ஜாயின்ஸோ எத்தனை ஜாயின்ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்த கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இதே போவோம். ஃபஸ்ட் இதில் 3M ப்ளஸ் 3 மைனஸ் ஆர்ஜே மெம்பர் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் வந்து 3 மெம்பர் இருக்குது. ஸோ 3 × 3 ப்ளஸ் ரியாக்ஷன் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபிக்ஸட் சப்போர்ட்லேயும் 3 + 3 இருக்குது. அப்போ டோட்டலாக 6. -3 × ஜாயிண்ட் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 4. ஸோ ஃபைனலாக எனக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, 9 + 6 − 12. ஸோ 9 + 6 = 15, 15 - 12 என்ன கிடைக்கும்னா 3. நம்ம அந்த மெத்தடில் போட்டோம் இல்லையா, 3C - R′, அதுலேயும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டெலகிராம் குரூப்பில் ஸ்டார்டிங் கைனமேட்டிக் இன்டிடர்மினசிக்கு மெட்டீரியல்ஸ் போடுறோம். என்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னா, ப்ராக்டிஸ் செட் என்னென்ன ஃப்ரேம்க்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு மெத்தட்லையும் சால்வ் பண்ணி பாருங்கள். 3C - R′ சரி, 3M + R − 3J சரி. இந்த 3M + R − 3J ஒரு சின்ன அடிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு சப்போஸ் இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, M′ - 1, 3M + R − 3J -M′ - 1, இவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு போர்ட்டல் ஃப்ரேமுக்கு ஸ்டாட்டிக் இன்டிடர்மினசி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. இதே இதை நம்ம பீம்க்கு கண்டுபிடிக்கலாம், கைனமேட்டிக் இன்டிடர்மினசி தனியாக ஃப்ரேமுக்கு கண்டுபிடிக்கலாம், பீம்ஸ்க்கு கண்டுபிடிக்கலாம். அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோவில் யூ வில் வாட்ச் தட். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.